சென்னை வண்ணாரப்பேட்டையில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய வழக்கில் காவல் ஆய்வாளர் பாஜக நிர்வாகி உட்பட 13 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னையில் 15 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கிய வழக்கில் அவரது உறவினர்கள் உடந்தையாக இருந்த எண்ணூர் காவல் ஆய்வாளர் புகழேந்தி, பாஜக பிரமுகர் ராஜேந்திரன் உள்ளிட்ட 26 பேர் மீது போக்சோ தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வண்ணாரப்பேட்டை காவல் நிலைய வழக்கில் 22 பேர் கடந்த 2020 ஆண்டு நவம்பர் 21 தேதி கைது செய்யப்பட்டனர். இரு பெண்கள் உட்பட மற்ற 4 பேர் தலைமறைவாகிவிட்டனர். மீதமுள்ள 22 பேர் மீதான வழக்கு விசாரிக்கப்பட்ட நிலையில் மாரீஸ்வரன் என்பவர் உயிரிழந்தார். 21 பேருக்கு எதிரான வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 8 உறவினர்கள் அனிதா என்கிற கஸ்தூரி, பாஜகவைச் சேர்ந்த ராஜேந்திரன், காவல் ஆய்வாளர் புகழேந்தி உள்ளிட்ட 21 பேர் குற்றவாளிகள் என நீதிபதி எம் ராஜலட்சுமி கடந்த 15 தேதி அறிவித்தார். இந்த நிலையில் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட்டன. அதில் சிறுமியின் சித்தி, சித்தப்பா உட்பட உறவினர்கள் 8 பேருக்கு ஆயுள் தண்டனையும், ஆய்வாளர் புகழேந்தி, பாஜக பிரமுகர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஆய்வாளருக்கு 125,000 ரூபாயும், பாஜக பிரமுகருக்கு 50,000 ரூபாயும் உட்பட 21 குற்றவாளிகளுக்கும் சேர்த்து 700,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அந்த தொகையை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்க உத்தரவிட்டார். இது தவிர பாதிக்கப்பட்டோர் இழப்பீட்டு நிதியில் இருந்து 500,000 ரூபாயை இழப்பீடாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் நீதிபதி உத்தரவிட்டார்.